ஹலோ. ஹலோ. என்ன மச்சான், என்ன 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 ஜாலியில் சோமாய்க்கிறீரா? நல்ல ஜெபம் மச்சான். குட்டூர் என்ன வார்டு? என்ன நல்ல பிரச்சனை இல்ல அப்ப? என்னப்பா என்ன கோழ காணையும் உண்ட காணையும் இல்லை, என்ன என்ன சோமாரிக்கிறீங்களா? என்னப்பா ஊர்ல தொழிலும் இல்ல புள்ள கட்டி குட்டூர். என்னப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க? நான் வெளிநாட்டின் பிறக்குள்ள நீங்க சொன்னீங்களா கொடுத்தா? நானும் இப்ப ரெண்டு மூணு ஏஜென்சிட்ட கொடுத்து காசும் கொடுத்து அரவாசி அவன் சப்ப ஒழிச்சுட்டான் வா. அப்ப என்ன சின்ன, இன்றைக்கு நான் இந்த சவுதிக்காரனு சின்ன, நல்ல சவுதிக்காரன் அவன் விஷாவும் டீக்கண்டே சின்னான் விளங்குதா? அப்ப என்ன சின்ன, உங்களுக்கு விருப்பம் என்ன சின்ன, நீங்க ஓம் என்ன சின்ன கிட்ட சொல்ற, நான் விசா எடுத்து அனுப்புவேன் உங்களுக்கு. பாருங்க இப்ப செலவு இல்லாம போக இல்லாம இப்ப இது பாருங்க நம்ம போவோம். என்ன பேர்ல? வேற என்ன சின்ன, இப்படித்தான் நானா இப்படித்தான் நானா? அவன் உங்களுக்கு டிக்கெட்டு ஜாமானுக்கு எல்லாம் காசு அனுப்புவான், புரியா? ஆனா சம்பளம் இல்லை உங்களுக்கு. இப்ப சாப்பாடுக்கும் அந்த உடுப்பு கலக்குற சௌகரியம் தான் காசு இருவான். அப்ப எப்படி கொடுத்து சாப்பிடுறேன்? இல்ல இல்ல, நீங்க நாட்டு காசு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உழைக்கலாம் ஜலீல். எப்படி கொடுத்து நீங்க சம்பளம் இல்ல அடிப்ப கொண்டாடி பிள்ளைகள் நடைய விட்டுருமே. இப்படித்தான் ஜலீல், இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் உழைக்க போறீங்கன்னு சொல்லக்குள்ள, இப்ப அது எப்ப என்ன, உங்களுக்கு சவுக்காரத்துக்கும் உங்களுக்கு சாப்பாடுக்கும் தான் நான் காசு எதிர்வேன். நீ உங்களுக்கு சம்பளம் இல்ல, ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாய் மேல நீ தேடிக்கொள்ளலாம். உங்களோட மூளை பயன் பேசுறேன். எப்படி கொடுத்து நம்ம தானே மூளை சொல்லுங்க. அது எப்படி சொன்னா, இப்படித்தான் ஜலீல், என்னன்னு சொன்னா, இப்ப அவன்ட ஆடு 300 350 ஆடு கிடக்கு ஜலீல். அவன்ட ஆடு கிடக்கு, அவன்ட ஆட்டை மேய்க்கணும், மேய்ச்சிட்டு அவன் ஆடு 300 350 ஆடு கிடக்கு, 200 கிலோ பீ வேணும். 200 கிலோ, 200 கிலோ பீ வேலும். அப்ப அந்த பிய வித்து காய் எடுக்கலாம். அப்ப நீங்க பிய வித்து 1 கிலோ ஏழு ரோல் பிய விக்கலாம். பிய வித்த எப்படி 200 கிலோ பிய வித்து காய் எடுக்கல நீங்க? நாட்டுல கரும்பு உங்களுக்கு இது பெரும் வேலையா? அப்ப லட்சக்கணக்கு எடுக்கலாமா? அப்ப நாட்டுல கரும்பு தாரான் ஒரு கூட்டாளிக்கு இப்படி ஆற்ற பிஎவித்து தான் பிள்ளைகளுக்கு சோறு எடுக்கும். அப்படி வெளிநாடு நீங்க ஓட்டாளு